கைஸ் சொன்னா இது வந்து காலையில பால் டீ போட்டு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு நான் கழுவுறேன், என்னோட உறுப்பை நான் கழுவுறாவு. ஸோ இதை நான் கழுவுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையில் சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பான்சோரில் வந்து அரிசியை வச்சு சோறு போடுற மாதிரி போட்டுட்டு பால் தேங்காய் பால் சேர்த்து வரணும். அதான் இது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நான் அதுக்குரிய அரிசி வந்து ரெடி பண்ணி இங்கே வந்து அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெஷர் குக்கர்ன்றதால அரிசிக்குள்ளே வந்து தேங்காய் பால் விட்டு வச்சிருக்கிறேன். இதை தூக்கி இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். அப்போ தான் சரியான இதில் வந்து இந்த இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி தேங்காய் பால். இதை மூடிட்டு இங்கே தூக்கி என்ன பண்ண போகிறேன். இப்போ வந்து இது வந்து அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பான்சோரோட வந்து கட்ட சம்பல்னு சொல்லுவாங்க. கட்ட சம்பல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நோமல் அதாவது நான் வேர்க் பண்ண இடத்துல சிங்களிஸோட வேர்க் பண்ணுறேன்னா அவங்க பண்ணுற எப்படின்னு சொல்லி சொன்னால், வெறும் காஞ்ச கொச்சிக்காயும் வெங்காயம் அது ரெண்டையும் சேர்த்து, அதாவது உப்பு காஞ்ச கொச்சிக்காய் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த திக்கான இதில் வந்து சரியான உரைப்பாக இருக்கணும். நாங்கள் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போய் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் அந்த குவான்டிட்டி கூடன்ற வழியாக அவ்வளோ இது பண்ண இல்லாத, அதனால் கொஞ்சமாக தேங்காய் போய் பண்ணுறேன். இதில் வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், நான் வந்து இதில் முதலாவது யூஸ் பண்ணுறேன் மாசி யூஸ் பண்ணுவேன். மாசின்னு சொல்லி சொன்னால் ட்ரை ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷை வந்து இது பண்ணி காய வச்சு அது ஒரு இதாக இருக்கும். அதுவும் வெங்காயம் காஞ்ச கொச்சிக்காய் உப்பு இவ்வளவும் போட்டு உரலில் இடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ சேர்ப்போம். அந்த தேங்காய் பூ என்னென்னு சொன்னால் அந்த குவான்டிட்டி இப்போ அளவை கொஞ்சம் கூட்டுறதுக்கு வேண்டி தான். பட் நீங்கள் தேங்காய் பூ இல்லாமலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து தேங்காய் பூ இல்லாமல் தான் இந்த இதை வந்து கட்ட சம்பல்னு சொல்லுவாங்க. நான் தேங்காய் பூ கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுறேன், நீங்கள் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ரைட், இப்போ வந்து காஞ்ச கொச்சிக்காய் வந்து நான் அத்தம்பாரு வாங்க, நீங்கள் பிரச்சனை வாங்க. இப்போ வந்து காஞ்ச கொச்சிக்காய் வந்து ஓட்டில் போட்டு வறுக்க போகிறேன். இப்போ வந்து சம்பலுக்கு வந்து வெங்காயம் மாசி, இது நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வரும்போது கொண்டு வந்துடுறேன் இந்த மாசி. இது அதாவது இடிச்சி கட் பண்ணி கட் மெஷினில் வந்து கட் பண்ணி கட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் மாசி, இது வந்து வெங்காயம். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் தேவை இருக்குது. அடுத்தது தேசிக்காய் அண்ட் உப்பு, உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணால் நல்லம் தூள் உப்பை விட கல் உப்பு நல்லா இருக்கும். அப்போ அதான் இது நான் இங்கே இறக்க போகிறேன். ஓகே ரைட், இதை ஸ்லிம் பண்ணிவிட்டு சுற்றி வச்சாச்சு வேறு அதில் பாட்டில் அவர் இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் காஞ்ச கொச்சிக்காயை வறுக்க போகிறேன். இது வந்து சூடாகிட்டு அப்போ இதை போட்டு இதில் வறுக்க போகிறேன். ஓகே ரைட், இப்போ வந்து இந்த கொச்சிக்காட வாசம் வருது, அதாவது வறுபட்ட வாசம் வருது. ஸோ அதுக்கு பிறகு இதை எடுக்கணும். இதுதான் இப்போ இந்த இதை எடுத்துட்டேன். அது ரைட், கல் உப்பு சேர்க்க போகிறேன். கல் உப்பு வந்து இதுக்கு நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இதை போட்டு இடிக்கக்குள்ளே கொஞ்சம் நல்லா இடிபடும். அதுக்காண்டி நான் கல் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு போதும் நினைக்கிறேன். ஓகே ரைட், இனி வந்து இடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே இதை வந்து கொஞ்சம் அந்த கொச்சிக்காய் வந்து நல்லா இடிபட, அதாவது அரைப்பட்டு வர மாதிரி மிக்சியில் அரைவர்ற மாதிரி கொஞ்சம் இடிக்கணும். அப்போ அதான் இந்த இடிச்சு கொண்டிருக்கேன். இது வந்து இப்படி இடிபட்டுட்டு, ஏதாவது கொஞ்சம் இடிபட்டுட்டு இதோட நான் மாசியை சேர்க்க போகிறேன். மாசியை சேர்த்து இடித்தோம்னு சொன்னால் தான் அந்த கொச்சிக்காட அந்த சுவை வந்து இதோட சேரும். அப்போ அதால் இந்த மாசியை போட்டு இடிக்கிறேன். என்னன்னு சொன்னால் சில பேர் வந்து இந்த மாசியை வந்து ஊற வச்சு இடிப்பாங்க. இது வந்து நான் மெஷினில் கட் பண்ணி வந்தபடியாக சின்ன சின்னதாக தானே இருக்குது. அப்போ இதை வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும். அதாவது இந்த
நார்மலாகவே போட்டு விடிக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாசி வந்து வடிவாக விடிபட்டுட்டு இனி வந்து என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம் மட்டும் சேர்த்து இதோட பிடிக்க போகிறேன். இப்போ நான் கொட்டுறேன் வெங்காயத்தை, ஏன்னு சொன்னால் கட்ட சம்பளுக்கு வந்து வெங்காயம் தான் முக்கியமானது. அப்போ வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டோம்னு சொல்லி சொன்னால் இதை போட்டு பிடிக்க வேண்டியது. லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து புளி, இதுக்கு வந்து பல புளியும் போடலாம், பல புளி போட்டாலும் நல்லா இருக்கும். நான் தேசி புளி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து தேசி புளியை புளிஞ்சு விடுறேன். தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ கொட்டியாச்சு. இவ்வளோதான், கொஞ்சமாக தான் கொட்டிட்டு இப்போ நாங்கள் இடிக்க போகிறோம். இது வந்து தனி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து உண்மையான இதான் என்ன சொல்கிறது, கட்ட சம்பல் அப்படின்னு சொன்னால் இதுதான். இது வந்து நார்மல் சம்பல். இது வந்து ஓரளவு டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஓரளவு இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதோட வச்சு சாப்பிடும்போது இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை கூட்டணுன்றதுக்காக வேண்டிதான் இந்த வேலை. அதோட உடைப்பையும் குறைக்கிறேன். இப்போ வந்து குக்கருக்குள்ள இருந்து எடுக்க போறேன்.